வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் காலையில் எலம்னு ஒன்று தோட்டத்துக்கு வந்திருந்தேங்க ரொம்ப அழகாக மல்லிகை பூ பூத்துருந்தது மல்லி இந்த சீசன்லேயும் பூக்குது பட் ஆனால் சாதா மல்லியில் ஒரு பூ கூட மொட்டு கூட வைக்கலைங்க ஆனால் மல்லி இப்போவும் நல்லா பூத்துக்கிட்ருக்கு அப்பப்போ நாங்கள் திருநெல்வேலிக்கு போயிருந்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன கூட்டி அப்போ அவள் கூட பார்த்தேன் சரி ஒரு பழம் நூற்றம்பது ரூபான்னு சொன்னால் சரி பரவாயில்ல வாங்குவோம் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததுங்க அவன் நம்மளை ஏமாற்றிட்டான் அது பார்த்திங்கன்னா காய் அதை எதுவுமே பண்ண முடியாது கடைசி நான் தாங்க போட்டிருந்தேன் இப்போ சப்பாத்தி போடலான்னு சொல்லி சப்பாத்திக்கு சைடிஸ் என்ன போட போகிறோம்னா தக்காளி பல்லாரிலாம் போட்டு தொக்க வைக்க போகிறேன் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு மூணு மிளகாய் ரெண்டு பல்லாரி பெரிய பல்லாரி எடுத்துருந்தேன் ரெண்டு பல்லாரியும் மூணு தக்காளி பழமும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு முக்கால் பதம் வந்த உடனே தேவையான அளவு மஞ்சள் பொடி வத்தல் பொடி கரம் தூள் போட்டிருந்தேங்க கரம் மசாலா தூள் தான் இதில் தூக்கலாக இருக்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும் அதனால் கரம் தூள் அதிகமும் வத்தல் பொடி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கிட்டேன் ஏன்னா வந்து மிளகாவும் சேர்த்துருக்கோமா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்க காட்டில கொஞ்சமாக பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்படி நல்லா வதக்கிட்டு வந்தோன்னே ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு அதை இறக்கி வச்சாச்சு உடனே என் பையன் கேட்டான் ஏம்மா எனக்கு சப்பாத்திக்கு வந்து ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான் சரி நல்ல ஐடியாவாக இருக்குது நம்மளுக்கு பிளேட்டும் மிச்சம் வேலையும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி அப்படி போட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தக்காளி சாஸ் டொமேட்டோ கெட்சப்லாம் அப்ளை பண்ணி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுலேயே பல்லாரி தக்காளி தொக்கையும் வச்சு ரோல் பண்ணி கொடுத்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் அவன் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டான் அடுத்து சாயந்தரம் வந்தவனை எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அந்த ஸ்நாக் பண்ணி கொடுமா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுமா தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு எதுவும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவான் ஆக்சுவலி நம்ம ஒரு சாதம் வச்சோம்னா ஒரு குழம்பு ஒரு கறி இல்லைன்னா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு போகணுன்னு நினைக்க மாட்டான் அதுக்கு முட்டை இருக்கிறா அது இருக்கிறா அப்பளம் இருக்க ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருப்பான் சரி ஈவினிங் வந்தான் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஏமா இப்போ ஸ்நாக்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டான் சரிடா ஆக்ட் பாப்கார்ன் கிடக்கு அதை நான் அவனுக்கு வச்சு கொடுக்குறோன்னு சொல்லி வச்சு கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாச்சு அடுத்து நைட் ஆனிச்சு நைட் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தோசை மாவு தாங்க இருந்தது நான் தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன் அவன் வந்து கேட்டான் எனக்கு தோசைலாம் பிடிக்காது எனக்கு அதுக்கு பதில் வேறு ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்டான் ஐயோ என்ன பண்ணு யோசனை பண்ணி பார்த்தா முட்டை இருந்தது ப்ரெட் இருந்தது சரி ப்ரெட் ஹோஸ்ட்டு போட்டு கொடுத்துருவோம் எக்கில் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனேன் சின்ன பையனுக்கு தோசை இட்லி என்ன இருந்தாலும் சாப்பிட்டுக்கிடுவேன் பெரியவன் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு முட்டை இல்லாமல் நாள் கழியாத மாதிரி அவனுக்கு தோண்டிட்டு இப்போல்லாம் முன்னாடிலாம் ஒன்லி வெஜ்ஜு தான் ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டான் இப்போ அவன் வந்து ஒரு ஸ்கூல் சேர்ந்துருக்கான் அந்த ஸ்கூலில் எல்லா பசங்களும் முட்டை கொண்டு வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டாங்க போக்கல அதில் இருந்து முட்டை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எகுக்கு தேவையான பெப்பர் சால்ட் போட்டு ப்ரெட்டை போட்டு அதில் ஒன்று ஒரு பேன் வச்சு டோஸ்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன் ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி வச்சு அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் மறுநாள் வந்து இடைகாலுக்கு வடை சாப்பிட்றதுக்காக போனோம் எல்லாருமே வந்து ஒரு வேலை இருக்குது அதனால் போயிட்டு வரும்போது வடை சாப்பிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு இங்கே இருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷங்கிட்ட ஆகும் நான் அதுக்காக மெனக்கிட்டு வடை சாப்பிட்றதுக்காக இந்த கடைக்கு போவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அங்கே சுக்காப்பி போட்டு விறகடுப்பில் தான் செய்வாங்க வடை நான் ஒரு நெக்ஸ்ட் டைம் வந்து போனேன்னா அப்படின்னா டீட்டெயிலாக அவங்களுக்கு எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி என்ன வடலாம் வச்சுருக்காங்கன்னு டீட்டெயிலாக வீடியோ எடுக்கிறேன் நான் லாஸ்ட் மினிட் தாங்க நான் வந்து ஒரு கிளிப் எடுத்துகிட்டு மட்டும் வந்தேன் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்